மார்ச் மாதம் வியாழக்கிழமை 18ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 5ஆம் நாள் கிருத்திகை. இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாசி கிருத்திகை ஒரு அற்புதமான காலகட்டம். இன்றைக்கு நீங்கள் எதை நினைத்து முருகனிடம் வழிபடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. புலிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. குரு ஓரை 6-7. சந்திரன் புதன் சுக்கிரன் 9-10, 10-11, 11-12. இந்த ஓரைகளில் நீங்கள் என்ன காரியத்தை நினைத்து ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுக்குறீங்களோ அது இன்றைக்கு நிறைவேறிவிடும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மையாக நடக்கும். சூரிய உதயம் 6:21. இன்று முழுவதும் பஞ்சமி திதி. நட்சத்திரம் பரணி. யோகம் இன்று காலை 9:47 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரணயோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன். திருச்செந்தூர் சென்று கிருத்திகை அன்றைக்கு வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், கிருத்திகை அன்று 8-9 நைட்டில் திருச்செந்தூரில் வழிபடணும். ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் காட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுப்பார் முருகர். அது திருச்செந்தூர் விசேஷம். பழனி மிகவும் விசேஷம். கோயம்புத்தூர் மருதமலை அதுவும் விசேஷமான திருத்தலம். கிருத்திகை என்றால் திருச்செந்தூர், பழனி, மருதமலை. நைட்டு 8-9 சாமி கும்பிடணும். ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, புதுவிதமான அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பணப்புழக்கத்தில் கவனம் வேண்டும். புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாவதற்கான நேரம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு மேஷராசி என்பர்கள் ஒரு மிகுந்த உகந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். சிந்தனைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது சாலச் சிறந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் மனதை குலைக்கும். பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அதெல்லாம் விட்டுடணும். மனசுக்குள்ளே வச்சுருந்தா பிரச்சனைகள் தான் உங்களுக்கு எழும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் குறையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்கள், முடிந்தால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து வருவதும் அபிஷேகம் நேர்த்தி கடனை முடிப்பதும் உங்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். அதுதான் ஒரு தடையை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களினால் சுபவிரயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தூரத்து உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், இன்னல்கள் குறையும். கடகராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும், தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும், பொருள் சேர்ப்பதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். புத்திரர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்குறுதிகளால் கீர்த்தி உண்டாகும். நிர்வாகத்தில் தனித்திறமைகள் புலப்படும். நீங்கள் நினைத்தது நடக்கின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. கடகராசி அன்பர்கள், நீங்கள் இவ்வளவு நாட்களாக விற்க முடியாத ஒரு பொருள், அது இன்றைக்கு விற்பனைக்கு ஏதுவாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் அதிகரிக்கும். சார், எதுவுமே விற்க முடியல, அதனால் எனக்கு பணம் உடையா இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் கேட்டால், உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு புடவை சாற்றி வழிபட்டு வருவது சாலச் சிறந்தது. ஒரு முறை செய்து பாருங்கள். 15 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, புண்ணிய தலங்களுக்கான யாத்திரை மேற்கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். கால்நடைகளால் சில விரயங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் சாதகமாக அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமணம் ஆன ஆண்களுக்கு சற்று மனச்சோர்வு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும், அதெல்லாம் கொஞ்ச காலத்தில் சரியாயிடும். சிம்மராசி அன்பர்கள், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற அவப்பெயரை இன்று நீங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவண்ணாமலை சென்று ரமண ஆசிரமத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்துவிட்டு வாருங்கள். கன்னியாராசி அன்பர்களே, இளைய சகோதரர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். செய்யும் பணிகளுக்கான உயர்வுகள் காலதாமதமாக கிடைக்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்களால் சோர்வு அடைவீர்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மூலம் விரயங்கள் ஏற்படும். கையாளும் பொருட்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். துளைந்து போவதற்கான சில சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது, ஜாக்கிரதையாக இருங்கள். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். சில சங்கடங்களுக்கு பிறகுதான் திருமணம் நிறைவேறும். கன்னியாராசி அன்பர்கள், திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வருவது சாலச் சிறந்தது. ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வதும், அங்கே இருக்கக்கூடிய நாச்சியாரை, அதாவது ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வதும், வரதராஜர் அங்கே வீற்றிருக்கிறார், ராமானுஜருக்கு பக்கத்து சன்னதி, அந்த இருவரையும் தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மேம்படும். விவாதங்களின் மூலம் சாதகமான சூழல் அமையும். புதிய தொழில் முயற்சிகளால் சுப விரயங்கள் உண்டாகுகின்ற நாள். ஒரு முக்கியமான பொருள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும், அல்லது நீங்கள் விலை கொடுத்து வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மர் வழிபாடு, உங்கள் நட்சத்திரத்தன்று நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும்.
பங்காளி வகை உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை விடுத்து பொறுமையுடன் செயல்படவும் எதிர்ப்பாளின மக்களிடம் அனுசரித்து செல்லவும். விருச்சிக ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. விதண்டாவாதம் கூடாது, ஏன்னா இவர்கள் தேவையற்ற ஒரு விஷயத்தை சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. விருச்சிக ராசி என்பர்கள் மற்றவங்க சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது மாதிரியான பிடிவாத குணத்தை விட்டொழியுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். தனுசு ராசி என்பர்களே, வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நீங்கள் நினைத்தது போல் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். திருமணம் கைகூடிவிடும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களால் நன்மை உண்டாகும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். அறச்செயலுக்காக நன்கொடைகள் குடைத்து மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றி மறையும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்கள் தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம். அற்புதமாக வருவீங்க. வித்தின் 7 மந்த்ஸ், இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தனுசு ராசி என்பர்கள் வித்தின் 7 மந்த்ஸுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரக்கூடிய காலம் இது. அனைவருமே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய நாள். அதற்குண்டான அச்சாரம் இன்று போடப்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். மகர ராசி என்பர்களே, புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும். உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும். பொதுக்கூட்ட பேச்சுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவது பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உறவு நிலை மேம்படும். கும்பராசி அன்பர்களே, பணியில் மேன்மைக்கான செயல்களை மேற்கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கூட்டாளிகளால் சாதகமான சூழல் ஏற்பட்டு தனலாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான வீண் அலைச்சல்கள் ஏற்படும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கும்பராசி என்பர்கள் விசேஷ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புண்ணிய காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். கும்பாபிஷேகம் போன்ற திருப்பணிகளை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் இது. நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மீனராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு கிடைக்கும். உபரி வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கல்லூரி படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் தோன்றும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகன்றுவிடும். மீனராசி என்பர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் இன்றே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்கள் என்ன ஒரு விசேஷம்னா, எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும். உறவு நிலை மேம்படும். மீனராசி அன்பர்கள் அரசியலில் இருந்தால் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. வாழ்க வளமுடன். வணக்கம்.